இந்த நாளிலேயும் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய பந்தியை முதல் வாரத்திலே நாம் அனுசரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் முடிவிலே நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 11:24-25 வசனங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லேயும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமே. அருமையானுள்ளே, இந்த ரெண்டு வசனத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, என்னை நினைவு கூறும்படி. நினைவு கூறும்படி என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாடுகள், அவர் நமக்காக பலியாக மரித்த அந்த காரியம், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதை நினைவு கூறும்படியாகத்தான் நாம் மாதந்தோறும் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய பாடுகள், அவர் நமக்காக கிருபாதார பலியாக மரித்தது, அது மட்டுமல்ல அவர் நமக்காக சிந்தின இரத்தம், இவைகளெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானுள்ளே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வேறு ஒரு சில காரியங்களை கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இவைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் இன்னும் ஒரு சில காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் அப்படி நினைவு கூற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து சொல்ல முடியாய் விரும்புகிறேன். முதலாவது நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 8:2, Deuteronomy 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. இன்றைக்கு ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனமே, உன்னை நான் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்திலே நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நாம் சற்று பின்திரும்பி ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால், நாம் நடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கரடு முரடான பாதைகள், நாம் நடந்து வந்த பாதையிலே நாம் சந்தித்த எவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள், எவ்வளவு அருமையானுள்ள செங்கடலை போல தடையாய் நின்ற அனுபவங்கள்,
எரிகோவை போல தடையாயிருந்த அனுபவங்கள், அதே சமயத்தில் கசந்த மாறாவை போல நாம் சந்தித்த சூழ்நிலைமைகள், இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்ப்போமானால் இத்தனை வனாந்தர பாதையிலையும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நீ என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. இன்றைக்கு நினைத்து பார்ப்போமானால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருந்தார், எப்படியெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நம்முடைய இருதயம் நன்றியோடு கூட சாட்சி சொல்லுகிறதா இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவஜனமே, கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நீ என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. அருமையானுள்ளே யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை நடந்து வந்தோம். ஒருவேளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து எத்தனை காரியங்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனிதர்கள் எங்கள் மேல் என்ன செய்தார்கள், ஏறி போனார்கள் என்று சொல்ல நிலைமையின் பிரகாரம் எத்தனையோ உபத்திரவங்களை நாம் கடந்து வந்தாலும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது, எத்தனையோ சூழ்நிலைமைகள் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது நம்மை காத்தது அவருடைய கிருபை, நம்மை வழி நடத்தினது அவருடைய கிருபை, நம்முடைய சகல காரியங்கள் நம்மை கூட இருந்தது அவருடைய. நாம் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அருமையானுள்ளே, வேதம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த பாதைகளை நீ என்ன செய்து பார், நினைத்து பார். நினைத்து பார்ப்போமானால் அருமையானூர்லே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியவே முடியாது. அடுத்தபடியாக நான் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 8:18 வாசிக்கும் பொழுது அங்கு இன்னொரு காரியத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? குடும்பத்தை நடத்தினது யாருடைய சாமர்த்தியம்? நான் சாமர்த்தியமா நடத்தலைன்னா எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இந்த பக்கம் எப்படி? என் கை பலன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னுடைய கை பலனால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு இஸ்ரவேலே நீ என்ன செய்யாத, சொல்லிக்கொள்ளாத. எல்லாமே உங்கள் கை பலனும் இல்லை, இவங்க சாமர்த்தியமும் இல்லை, எல்லாமே ஆண்டவருடைய பலன். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சாமர்த்தியத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய பலன்தான் நம்மை இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா. நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு உழைப்பதற்கு பலன் கொடுத்தது நீர் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துகிறதற்கு பலன் கொடுத்தது நீர் ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல ஐயா, என்னுடைய ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமையினால் அல்ல ஆண்டவரே. நம்மை காட்டில் திறமைசாலிங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? பீச் மணலில் படுத்துட்டு இருக்கிறாங்க. உரலில் சொல்லுங்கள் பார்க்கலாம், வாழ்க்கையை வேர்த்து போய் உரலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய திறமையினால் அல்லங்க, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, இன்றைக்கு நாம் நிற்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான இஸ்ரவேலே,
நீ நினைத்து பார், நீ நினைவு கூர்ந்து பார், கர்த்தர் உன்னை நடத்தி வந்த பாதைகளை நீ நினைத்து பார். எத்தனை கரடு முரடான வேதனைகள் நிறைந்த கண்ணீர் நிறைந்த பாதைகளை நீ நினைத்து பார், இடுக்கத்தின் பாதைகளை நினைத்து பார், நெருக்கத்தின் பாதைகளை நீ நினைத்து பார். அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. இன்றைக்கு நான் சொல்ல முடியாது, ஐயா நான் ரொம்ப திறமையாக ஊழியம் செய்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார்னு சொல்ல முடியாது. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஜெபம் அருமையாக நல்லதுதான், ஆனால் நம்முடைய ஜெபத்தினாலே அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினாலும் அல்ல, நம்முடைய உபவாசத்தினாலும் அல்ல, நம்முடைய வேறு எந்த காரியத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நீ நன்றாயிருக்கும் பொழுது, நீ வசதியாக இருக்கும் பொழுது, நீ ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, உன்னுடைய மாம்சீகத்தை குறித்து நீ ஒரு நாள் மேன்மை பாராட்டாதே, கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கு எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துன்னு சொல்ல முடியும், இன்றைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் என் ஆண்டவர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையானுள்ளே, அவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்க. அவர் நமக்கு கொடுத்த பலனுக்காக, கொடுத்த சுகத்துக்காக, கொடுத்த எல்லா விதமான அருமையான அந்தந்த நாளுக்கு தேவையான பலத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்த்து. நிறைய பேர் இது என்ன செய்ய மாட்டேன்றாங்க, என்ன செய்ய மாட்டேன்றாங்க, நினச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ நினைத்து பார், நீ நினைவு கூறு. இந்த வருஷத்தின் கடைசியிலே அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 103:2 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நன்மைகளை நீ என்ன செய்யாத மறவாதே. வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் நீ என்ன செஞ்சு பாரு, நினைத்து பார். இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாருங்க, எத்தனை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டில் நான் பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கிறார், எத்தனையோ பேருக்கு வீடு போய் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். மாதத்தில் குறைஞ்சது 2 பைக்குக்காவது ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? எத்தனையோ பேர் கார் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாரோ தெரியாது, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனையோ நன்மைகளை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செய்யாதே, மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அவரே நமக்கு உண்ண உணவை தருகிறவர், அவரே நமக்கு உடுக்கிறதற்கு ஆடையை தருகிறவர். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்தார். அருமையானுள்ள காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் நம்மை என்ன செய்தார்? உடுத்து வைத்தார். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்தில் இருந்து. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் நான் வேதத்தை படித்து கொண்டே இருந்தேன். அப்போ வந்து அதில் போட்டிருக்குது, 2 வஸ்திரத்துக்கு மேலே நீ எடுத்துகிட்டு போக வேணான்னு சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் பேசியது. உடனே எல்லாத்தையும் என்கிட்ட இருந்ததெல்லாம் தூக்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் 2 வேஷ்டி, 2 சட்டை, என்னதுங்க, பேண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன் பேண்ட் வேஷ்டி வச்சேன்னு சொன்னால், ஒரு சமயம் நான் பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு ஊழியத்துக்கு போனால் யாருமே அந்த கிராமத்தில் ஆளே இல்லை, வெறிச்சோடி கிடக்குது. அப்புறம் கடைசியில் போனால் பிள்ளைங்கள்லாம் சோள கொள்ளையிலேருந்து பயந்து ஓடுது, கும்பல் கும்பலாக ஓடுது. என்னன்னு கேட்டால், நான் என் கூட ஒரு 2 பேர்,
எல்லோரும் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நீட்டாக, கையில் வேறு ஆம்பிளிஃபையர் வேறு வச்சுக்கிறோம். எங்களை வந்து இந்த அம்மை பால் ஊசி போட வந்தவங்க, தடுப்பூசி போட வந்தவங்க நினச்சி பிள்ளைங்கள்லாம் ஓடி ஓடி ஒளியுது, ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தடுப்பூசி போட வந்தவங்கன்னு பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யுது, பயப்படுது. அப்போ அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஏரியாவுக்கு செட் ஆகி வராது. ரெண்டு வேஷ்டி வாங்கினேன், நல்ல அழகாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தட்டேன், மற்றதெல்லாம் கொடுத்துட்டேன். மற்றதெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் போடுறது எல்லாமே என் ஆண்டவர் கொடுத்தது தாங்க. வலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி எனக்கு எத்தனை பேண்ட் இருக்குது, எத்தனை ஷர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. கத்திரனை ஆசீர்வச்சிக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அவர் செய்த சகல நினைத்துப்பார். என்ன செஞ்சுப்பார், நம்ம எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வச்சிக்கிறாரு, எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய என்னுடைய பேண்ட் ஷர்ட்லாம் நான் எடுத்ததே கிடையாதுங்க, நான் எனக்குன்னு எடுத்தது ஒரு சிலதாக இருக்கும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா, எல்லா ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானோர், அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு உபகாரங்கள், அதை நாம் இந்த வருஷத்தின் கடைசியில் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நன்றியினால் நிரம்பி சொல்லும், என் ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களையும் நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உண்ண உணவு நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாசியில் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் யாருடைய சுவாசம்? அவர் தந்த சுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு பக்கத்தில் குறைவுகள் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் குறைவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தருடைய பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாம். அவர் நடத்தி வந்த வழிகளை நாம் நினைவு கூறுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உழைக்கிறதற்கு, பிழைக்கிறதற்கு, நாம் குடும்பத்தை நடத்துகிறதற்கு, நம்முடைய தொழிலை நடத்துகிறதற்கு, நாம் வேலை செய்கிறதற்கு அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தினாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதை நாம் என்ன செய்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்த உபகாரங்கள், அவர் தந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது அருமையானுள்ளே, 1 சாமுவேல் புஸ்தகம் 1:11 வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அருமையானோர்களே, அன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவளுடைய நிந்தை நீங்கும்படியாக, அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வேதனை மறையும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உமக்காக நான் என்ன செய்வேன், அர்ப்பணிப்பேன் என்று ஆண்டவரோடு கூட அவள் என்ன செய்கிறாள், பொருத்தனை செய்கிறாள். பொருத்தனை செய்தது மாத்திரமல்ல, அந்த பொருத்தனையை அவள் என்ன செய்தாள், நிறைவேற்றினாள். அருமையானவர்கள், இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரோடு கூட நாம் செய்த பொருத்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த பலத்தை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை, நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அநேக சமயத்தில் நாம் இக்கட்டு நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் நாம் ஆண்டவரோடு கூட பொருத்தனை பண்ணுகிறோம். ஆண்டவரே நான் இதை உமக்கு செய்கிறேன், நீர் எனக்கு இதை செய்யும் என்று ஆண்டவரோடு கூட பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் பொருத்தனை பண்ணின நாம் அந்த பொருத்தனையை நாம் நினைவு கூறுகிறோமா? அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நீ செலுத்தி, நீ ஸ்தோத்திர பலியிட்டு, ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவரோடு கூட நாம் பண்ணின பொருத்தனைகளை நாம் நினைவு கூறுவோம். அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா? ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், ஆண்டவர் பொருத்தனைகளை கனம் பண்ணுகிற தேவன். அருமையானுள்ளே, இந்த உதாரணத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருந்தார், நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற ஒரு தாசன். அவருடைய கம்பெனி நல்ல பெரிய கம்பெனியாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், என் ஃபேக்ட்ரியில் இந்த குறிப்பிட்ட அறையில் நான் தினந்தோறும் என் வேலையின் நடுவில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணினார். அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். கர்த்தரவருடைய பிஸ்னஸை ஆரம்பித்தார். அங்கிருந்து அடுத்த மாகாணத்தில் இன்னொரு கம்பெனி அவர் ஆரம்பிக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உடனே கம்பெனி கட்டுகிற வேலையை ஆரம்பித்தது. இவர் அங்கே போய் நேர மேற்பார்வையிட வேண்டிய நேரம் வந்தது. இவர் இங்கேருந்து போய் ஒரு 6 மாதம் அங்கே தங்கியிருந்தார். தங்கியிருந்து அங்கே இருக்கிற கம்பெனியுடைய வேலைகள் எல்லாம் கவனித்தார். கவனித்து எல்லாவற்றையும் முடித்து அங்கே ஒரு மேனேஜர் போட்டு எல்லாவற்றையும் செய்ய வச்சுட்டு திரும்ப இந்த கம்பெனிக்கு வந்தார். வந்து இவர் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அநேக சமயத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் செய்தாலும் கூட அது பழக்கமாக மாறிவிடும். என்னதுங்க பழக்க பொருத்தனை என்னவாக மாறிடும்? பழக்கமாக மாறிடும். இப்போ கடைசியில் அது ஒரு பழக்கமாக மாறினதுனால அதை பற்றி நினைக்கல. ஒரு வாரம் ஆயிட்டு அந்த ஜெபம் பண்ணுகிற அந்த அறையில் போய் ஒரு நாள் உள்ளே உட்கார்ந்தார். உட்காரும் பொழுது அந்த அறைக்குள்ளே யாரோ ஒருவர் உலாவுகிறது போல் அவருக்கு தோன்றியது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே, நீ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் தினந்தோறும் வந்து ஜெபிப்பேன்னு நீ பொருத்தனை பண்ண, நான் அந்த நேரத்தில் தினந்தோறும் வந்தேன், நீ தான் என்னை மறந்துட்டேன்னு கர்த்தர் சொன்னாராம். அருமையானுள்ளே, கர்த்தர் பொருத்தனைகளை கனம் பண்ணுகிற ஆண்டவர். இந்த நாள்லேயும் கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் பண்ணின பொருத்தனைகளை நாம் நினைவு கூறுவோமாக. பொருத்தனை செய்து நாம் அதை நிறைவேற்றாமல் இருப்போமானால் அது நமக்கு கண்ணியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு கூட செய்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது, அதை நினைக்கும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் பண்ணினப்போ, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணுவேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த பொருத்தனையை நமக்கு நினைவு கூறும்படியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானுள்ளே, அதை நினைவு கூறும் பொழுது கர்த்தர் எதற்காக நாம் பொருத்தனை பண்ணினோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றி தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக வருவோம். 1 கொரிந்தியர் 11:24-25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அருமையானுள்ளே, ஆண்டவருடைய பந்தியில வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவருடைய கஸ்தியை, அவர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு சமயமும் ஆண்டவருடைய பந்தியில் வரும் பொழுது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஏசப்பா எனக்காக நீர் பாடுபட்டீரே, ஏசப்பா எனக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீரே, ஏசப்பா சிலுவையில் எனக்காக என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரென்று கதறி எனக்காக மரித்தீரே. ஆண்டவரே, அதை நான் என்ன செய்கிறேன்? நினைத்து பார்க்கிறேன். ஏதோ பழக்கத்துக்காக அல்ல, ஏதோ வழக்கத்தின்படியாக அல்ல,
ஒவ்வொரு சமயம் பந்தியில் வரும்பொழுதெல்லாம் சிலுவையை நாம் நினைவு கூற வேண்டும், சிலுவையின் பாடுகளை நினைவு கூற வேண்டும், அவருடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும், அவர் நம்மேல் வைத்த அன்பை நினைவு கூற வேண்டும், அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு செயல்களையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் நாம் நினைவு கூற வேண்டும். அருமையானுள்ளே, அதை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, அருமையானுள்ளே ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்போடு கூட நாம் பந்தியிலே பங்கு பெறுவோமானால் அந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏனோதானா என்று அல்ல அருமையானுள்ளே, ஏதோ ஒவ்வொரு மாதமும் நாம் கை கொள்ள வேண்டுமே என்பதற்காக அல்ல, அவருடைய பாடுகளை அவர் அடைந்த கஸ்தியை நாம் உணர்ந்து நாம் பந்தியிலே பங்கு பெறுவோமானால் அந்த பந்தி நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாயிருக்கும். அடுத்து நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மத்தேயுவின் சுவிசேஷம் 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அருமையானோர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது, பிதாவினுடைய சமூகத்துக்கு போகும்போது கடைசியாக சொன்னது இதுதான், கடைசியாக சொன்னது இதுதான். ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு முன்னால் கடைசியாக என்ன சொன்னார்னு கேட்பாங்க. கடைசியாக எதுவும் சொத்துக்கிட்டு இருக்குது, உன் பேருக்கு எழுதி வச்சேன் அப்படின்னு நினச்சாரா சொன்னாரா? ஏதாவது பணங்கனை எங்கேயாலும் வச்சுக்கிறேன் எடுத்துக்கோன்னு சொன்னாரா? கேட்பாங்க இல்லையா. என்னங்க கடைசியாக என்ன சொன்னாருங்க, கடைசியாக என்ன சொன்னார் கேட்பாங்கல்ல. இது ஒரு சில சமயம் இந்த ஊருக்கு போகும்போது கடைசியாக சொல்லுவாங்க, அவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அந்த ட்ரெயின் கிளம்புது, ஏங்க அந்த லாக்கர் சாவியை மேலே லாப்டில் வச்சுக்கிறேன். எதா பீரோ சாவியை அந்த பை உள்ள தான் வச்சுக்கிறேன், மறந்துடாதீங்க, எங்கேயும் போய் தேடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப அவசியம் இல்லையா. அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் முக்கியமானது எப்போ, உண்மையாக இல்லையா? அதே மாதிரி பஸ்ஸு கிளம்புவோம், கிளம்போம், வீட்டு சாவியை மறந்துடாதீங்க, அந்த பக்கத்து ஜன்னலில் தான் நினைஞ்சிருக்கிறேன், வச்சுட்டு வந்துடுறேன். அவங்க இங்கே இவர் போகிறதுக்குள்ள நம்ம வீட்டை திறந்துடுவான். அவன் கடைசியாக சொல்கிறது ரொம்ப, ஏன்னா நம்ம எப்போவுமே எதைத்தான் கடைசியாக சொல்லுவோம் சொல்லுங்கள், முக்கியமானதை கடைசியாக சத்தமாக சொல்லுவோம். இயேசுநாதர் முக்கியமான என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்க. நம்ம அதை நினைவில் வச்சுருக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக அவ்வளவு தியாகம் பண்ணாரே, அவருக்காக நம்ம இந்த வருஷத்தில் என்ன பண்ணோம், அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணினோம், அவருடைய ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணோம். உலகமெங்கும் புறப்பட்டு போகாட்டால் கூட ஒரு ஆத்மாவுக்காக நம்முடைய சாட்சியை சொன்னோமா? ஒரு ஆத்மாவாகிய ஆண்டவருக்காக நாம் ஆதாயப்படுத்தினோமா? நம்ம ஆண்டவருக்காக நாம் செய்த காரியம் என்ன? ஆண்டவருக்காக நாம் செய்த தியாகம் என்ன? பாடுகள் என்ன? அருமையானுள்ளே, நம்ம இன்றைக்கு யோசிச்சு பார்க்குறோமா? ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வசதிகளை கொடுத்தாரு, எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தாரு, எவ்வளோ நன்மைகளை கொடுத்தாரு, நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. அவர் நமக்காக பாடுபட்டதை நாம் நினைவு கூறுகிறோமே, நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய், நீ எனக்காக என்ன செய்தாய். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்தேன், ஆண்டவரே இதை தியாகம் செய்தேன், ஆண்டவரே உமக்காக இந்த ஊழியத்தை நான் செய்தேன், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்கு உம்மை குறித்து அறிவித்தேன், ஆண்டவரே இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? அருமையானுள்ளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளையை நாம் என்ன செய்வோம்? நினைவு கூறுவோம். ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசியில் இதுவரைக்கும் நான் நினைவு கூறாமல் இருந்தாலும்
இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன் ஐயா. ஒன்று செய்ய முடியாவிட்டாலும் நான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உபவாசிக்கிற ஒரு ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே. ஒரு சிறு சிறு ஊழியங்களை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஆண்டவருக்காக இந்த ஆண்டிலே ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் கடந்து போகும். எப்போ சுனாமி வரும்னு தெரியாது, ஆனால் கர்த்தருக்காக எதை நீங்களும் நானும் செய்தோமோ அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. ஒரு பழமொழியை உலகத்தார் தப்பாக சொல்கிறாங்க, நம்மளும் அதையே சொல்கிறோம். கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை அல்ல. நம்ம என்னென்ன ஆண்டவருக்காக செஞ்சோமோ அத்தனையும் நம்ம கூட வருங்க. வரலே சொல்லுங்க பார்க்கலாம். சொத்து சுகம்தான் கொண்டு போக முடியாது. கர்த்தருக்காக நாம் செய்த எல்லா காரியங்களும், நாம் செய்த ஊழியம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் செய்த கிரியைகள், அவனவனுக்கு அவன் செய்த கிரியைகள் அவரோடு கூட என்ன செய்யும், போகும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இதோ கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது, கர்த்தருக்குள் வருகிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. நல்ல கவனிங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு, நல்லா சொல்லுங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். நீங்க ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்கள் கிரீடத்தில் ஒவ்வொரு முத்துக்களாக பதிக்கப்படும். ஒவ்வொரு முத்துக்களாக. ஒரு சமயத்தில் கைலாச மகரிஷி அப்படிங்கிற புஸ்தகத்தில் வாசித்தேன். அது அவர் அது எந்த அளவுக்கு ஒரு அது உண்மையான என்ற கேட்டாதீங்க, நிறைய பேர் படிச்சிருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற கருத்துக்கள் எனக்கு பிடித்தது. அவரை வந்து ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனாராம். அங்கே ஒருத்தருடைய உடலெல்லாம் அப்படியே மின்னி கொண்டு இருந்ததான், என்னதுங்க மின்னி கொண்டு இருந்தது. அப்போ அவர் கேட்டாரா தேவதூதன்ட்ட, ஐயா எல்லாருடைய உடலை காட்டில் இவர் உடல் மின்னிக்கிட்டு இருக்குதே. அப்போ சொன்னாராம், எந்தெந்த இடத்துல மின்னுதோ அந்த இடத்துலலாம் உலகத்தில் அவர் இயேசுநாதருக்காக அடி வாங்கினார். எந்தெந்த இடத்துல காயப்பட்டாரோ அந்த காயமெல்லாம் எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் தலையில் இருக்கிற கிரீடமெல்லாம் வைரங்களும் முத்துக்களுமாக இருக்கிறது. ஐயா இவர் கிரீடம் மாத்திரம் இவ்வளோ அழகாக இருக்குதே. அத்தனையும் இந்த உலகத்தில் அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக என்ன கிரியை செய்கிறோமோ, எவ்வளவு பாடுகளை படுகிறோமோ, எவ்வளவு நிந்தைகளை அனுபவிக்கிறோமோ, எவ்வளவு கஷ்டங்களை சகிக்கிறோமோ, அத்தனை காரியங்களும் அந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதங்களாக பலனாக கிரீடமாய் வந்து சேரும். பாடுகளை இல்லாவிட்டால் அங்கே என்ன கிடையாது சொல்லுங்க, ஒரு கிரியையும் கூட வராதே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, கஷ்டமே கிடையாது, என்ன கிடையாது, ஆமாம் அதைத்தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ அங்கே என்னவும் கிடையாது சொல்லுங்க, அங்கே உடம்பு என்ன பண்ணாது, சரீரம் மின்னாது. ஒரு சிலர் தினந்தோறும் என்னுடைய அப்பத்தோடு என்னுடைய கண்ணீரை நான் என்ன செய்கிறேன், கலக்கிறேன். தினந்தோறும் கண்ணீரோடு வாழுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் பட்ட பாடுகளுக்கு நிச்சயமாகவே அங்கே பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காய் செய்கிற தியாகங்கள், நீ கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கிறதுனாலே நீ படுகிற பாடுகள்,
நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனாக தருகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே நான் உமக்காக என்ன பாடுகளை பட்டிருக்கிறையா? இன்றைக்கி கொஞ்சம் பாடுகள் கஷ்டம் வந்தாலே சோர்ந்து போயிடுறோமே, கொஞ்சம் பாடுகள் கஷ்டம் வந்தாலே சோர்ந்து போயிடுறோமே. இன்றைக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக இருந்ததுனால இந்த வருஷம் முழுவதும் நான் பட்ட பாடுகளுக்காக நான் சோர்ந்து போகலையா, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டபடினாலே அதை நாங்கள் சிலாக்கியமாக எண்ணுகிறோம் என்று பேதுரு சொன்னார். அருளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பாடுகள் வீணாகாது. கர்த்தர் எவ்வளவு பாடுகளை சகித்தார், இன்றைக்கு அதே போல் நீங்களும் பாடுகளை சகிப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு மேன்மையாக பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா நமக்கெல்லாம் என்ன இருக்குது? என்னங்க பாடுகள் கஷ்டங்கள் இருக்குதா இல்லையா? என்ன இவ்வளோ அமைதியாக சொல்ற, மெதுவாக சொல்கிறீங்க? இருக்குதா இல்லையா? உள்ளதுன்னா உள்ளதுன்னு சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? எனக்கு பாடுகளே கஷ்டமே இல்லாமல் தயவு செஞ்சு முன்னால் வாங்க, நாங்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஜபம் பண்ண விரும்புகிறோம். இருக்கிறீங்களா பிரதர்? யாராவது கொஞ்சம் வாங்க பிரதர். முதல்ல நான் தான் ஜபம் பண்ண விரும்புகிறேன். இப்போ ரெண்டு மூணு நாளாக ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறேன், உங்ககிட்ட வந்து நான் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணிக்கணும். வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்றவங்களும் சொல்லுங்கள் பிரதர், நம்ம போய் ஜபம் பண்ணலாம். அப்புறையே நீங்கள் ஒரு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. எல்லா பாடுகளுக்கும் ஏற்ற பலனை என் ஆண்டவர் கொண்டு வருவார். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நாம் செய்கிற ஒரு சிறிய தியாகத்திற்கு கூட நமக்கு பலனளிக்காமல் ஆண்டவர் போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் கஷ்டப்படுகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்திருக்கிறேன் ஐயா? அடுத்தபடியாக ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தல் 2:4-5 வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அடுத்து என்னத்து நினைவு கூறும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறை என்னங்கிறத நம்ம நினைவு கூறணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் பேரில் வைத்திருந்த அன்பிலே நம்ம உறுதியாக இருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில் உறுதியாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டோமே, உறுதியாக இருக்கிறோமா? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை என்ன செய், நினைவு கூர்ந்து. நீ அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு சமயத்தில் சூளையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஒரு சுவிசேஷகர், அவரை நம்முடைய சபையிலே வந்து செய்தி கொடுக்கும்படியாக அழைத்திருந்தேன். சொன்னாங்க அவர் நல்லா செய்தி கொடுக்குறாரு, அவரை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவரை போய் பார்த்து நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். வந்தார், செய்தி கொடுத்தார். செய்தி கொடுத்து நல்ல ஆசீர்வாதமாக கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு எங்கே இருக்கிறார்ன்னு தெரியல. சபையிலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நான் வந்து முடிஞ்ச உடனே அவரை பார்த்து விஷ் பண்ணேன். அவர் சொன்னார், பாஸ்டர் என்னே தெரியுதா உங்களுக்கு, நீங்கள் என்னை தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஆனால் உங்களை என்னால் மறக்க முடியாது. சூளையிலே ஒரு விசேஷித்த கூட்டத்திலே நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் என்னுடைய விசுவாச ஜீவியத்தில் ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில், எல்லாவற்றிலும் நான் விரக்தி அடைந்த நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
அப்பொழுது ஜபத்தில் ஆண்டவர் உங்கள் மூலமாக என்னோடு கூட பேசினார், மகனே நீ இப்படிப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்துட்டுருக்கிற, உன்னுடைய பழைய நிலைமைக்கு நீ என்ன செய், திரும்பு, கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார், உன்னை அநேக ஜனங்களுக்கு கருவியாக ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் நீங்கள் சொன்னீங்க. அந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளிலிருந்து என்னை சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் அற்புதமாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்னு சொல்லி என்னிடத்தில் சொன்னார். எனக்கு அது தெரியலை. இன்றைக்கி அதே காரியத்தை தான் கர்த்தர் சொல்கிறார், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து உன்னுடைய ஜபத்துக்கு நீ திரும்பு, உன்னுடைய வேத வாசிப்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு. புது வருஷத்தில் கர்த்தர் உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். நாம் நினைவு கூர்ந்து நம்மிடத்தில் குறை இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஆண்டவரே, என் உபவாசத்தின் குறைவை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, என் ஜெப குறைவை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு வந்து ஆராதிக்காமல் இருந்த குறைவை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, என் ஊழியத்தின் குறைவை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே நீர் கழுவும். ஆண்டவரே, உடைய பந்தியிலே நான் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய குறைவுகளை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோமானால் இந்த பந்தியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நமக்கு உழைக்க, சம்பாதிக்க, குடும்பத்தை நடத்த, வேலை செய்ய, பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் நமக்கு தந்த பலனுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேலை வேலை செய்யலாம், அந்த வேலை செய்ததற்கு பலன் கொடுத்தது யார்? கர்த்தர். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் செய்கிறதற்கு பலத்தை ஞானத்தையும் கொடுத்தது யார்? கர்த்தர். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை நடத்தலாம், குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்தது யார்? கர்த்தர். குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்தது யார்? கர்த்தர். அருமையானோர்களே, அதை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்ப்போம். எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகள், எண்ணிப்பார் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாய், அவைகள் கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமாயிருக்கும் என்று பக்தன் பாடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு வந்து ஆர்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லைன்னு ஒரு பக்கம் வருத்தம். என்னதுங்க? என்ன இல்லை? என்ன? இன்னொருத்தருக்கு கூழுக்கு உப்பு இல்லைன்னு வருத்தம். என்னது? இவருக்கு எதுக்கு உப்பு? இது இல்லை, ஆர்லிக்ஸுக்கு என்ன இல்லை சர்க்கரைன்னு வருத்தம். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சண்டை போட்டுருக்கார். இன்னொருத்தருக்கு நீங்கள் எந்த கேட்டகரின்னு பாருங்கள். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்தாதாய். அல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்தீங்களே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டெய்லி பீஸா வேணும்னு கேட்காதீங்க. சாதாரண தோசை கொடுத்தாலே பெரிய காரியம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தந்த ஆகாரத்துக்காக கர்த்தருக்கு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தந்த வஸ்திரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த சுகத்துக்காக பலத்துக்காக ஸ்தோத்திரம். அவைகளையெல்லாம் நினைவு கூறுவோமாக. அப்படியே கண்களை மூடுவோம், அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் நான் நடந்து வந்தையா, நான் இன்னைக்கு நிற்கிறேன்னு சொன்னால் உங்கள் கிருபை ராஜா, உங்கள் கிருபை ராஜா. எத்தனையோ சமயத்தில் போதும் இந்த வாழ்க்கை தேவையில்லை என்று நான் முடிவு செய்த நேரங்களெல்லாம் உண்டையா, ஆனாலும் நான் இன்றைக்கு இருப்பது உடைய சுத்த கிருபையா, நான் பிழைப்பனா அப்படின்னு நான் நினச்ச நேரங்களெல்லாம் உண்டு ராஜா. நான் பிழைக்க மாட்டேன், என் குடும்பத்தை யார் பார்ப்பது, என் பிள்ளைகளை யார் பார்ப்பது, நான் கண்ணீரோடு கூட இருந்த நாட்கள் எல்லாம் உண்டையா, நான் இன்றைக்கு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா, சுத்த கிருபை ராஜா.
நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை காட்டிலும் எத்தனையோ திறமைசாலியில் இருக்கும் பொழுது நான் தொழில் பண்ண உதவி செஞ்சீங்களையா. ஆண்டவரே, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கும் பொழுது நான் வேலை செய்ய எனக்கு உதவி செஞ்சீங்களையா. என்னுடைய பலன் வீனத்தின் மத்தியிலே பலன் தந்தீங்களே ராஜா. என் குடும்பத்தை நடத்த உதவி செஞ்சீங்களே. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தாயாயிருக்க எனக்கு உதவி செஞ்சீங்களே ராஜா. எவ்வளவு பலவீனமான நேரங்களில் எல்லாம் நீர் எனக்கு பலன் தந்தீர். மடம் உடைந்த நேரங்கள், நொறுங்கி போன நேரங்களில் எல்லாம் எனக்கு ஆறுதல் தந்தீங்களே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ஐயா, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்களே ராஜா. தகுதி இல்லாத என்னை ஆசீர்வதித்தீங்களே. எனக்கு உயர்வை தந்தீங்களே. எனக்கு வேலையை தந்தீங்களே. எனக்கு வீட்டை தந்தீங்களே. எனக்கு வாகனத்தை தந்தீங்களே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, இந்த நாள்லையும் தகப்பனையும் உம்முடைய திருக்கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலே நான் ஆதியில் கொண்டிருந்த காரியத்தை விட்டேனோ அந்த காரியத்துக்கு நான் திரும்ப வர எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. முன்பு போல இந்த வருஷத்தின் கடைசியில நான் பலத்தோடு கூட உமக்காக எழுந்து நிற்க உதவி செய்யுங்க ஐயா. எந்தெந்த காரியத்தில் எனக்கு குறைவுண்டோ அதெல்லாம் நீங்க இந்த வருஷத்தின் கடைசி நான் நினைத்து பார்க்கிறேன். என்னோடு கூட பேசுங்க ராஜா. புதிய வருஷத்திலே ஒரு புதிய மனுஷியாக பிரவேசிக்க உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறையா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லையும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விசையாய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் நாங்கள் நின்று ஒரு நிமிட நேரம் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியத்திற்கும் நாங்கள் உமக்கு எண்ணத்தை செலுத்த முடியும் ராஜா. உமக்கு இருதய திராளத்திலிருந்து 1000 கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் பலியானீரே, அந்த அன்புக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. நீரே தகப்பனே, எங்களை உம்முடைய பாதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. தொடர்ந்து இருக்கிற பந்தயம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.